வெல்கம் டு தமிழ் கூட்டாஞ்சூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு துவையல். இது இட்லி தோசை ரைஸுக்கு நல்ல காம்பினேஷனுங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடியது. இது நம்ம கூட்டாவோ இல்லை சாம்பாரவோ பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி துவையலாக பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு துவையல் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 15 சென்டிமீட்டர் வாழைத்தண்டு எடுத்துருக்கிறேன். அடுத்து எவ்வளோ வாழைத்தண்டு எடுத்துருக்கோமோ அதில் 3/4 பங்கு தேங்காய் எடுத்துக்கணும். நான் இங்கே சின்ன மூடி தேங்காய் 1/2 மூடி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பூண்டு பல்லு, 4 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, புளி புளி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கும், 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கலாம். அப்படி வெட்டிட்டு சில நாரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நாரை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று ஒரு 4-5 ஸ்டாக் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். வாழைத்தண்டை வெட்டின வாழைத்தண்டை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை வாழைத்தண்டு கருத்து போயிடும். இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் பொடி பொடியாக வெட்டிக்கலாம். எல்லா வாழைத்தண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் இந்த உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் பேஸாக. எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிடலாம். இப்போ இந்த பூண்டு மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டுடலாம். இந்த வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. வாழைத்தண்டு ஒரு 10 நிமிஷமாக நான் வதக்கிட்டுருக்கேன், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக தேங்காய் நான் வதக்கிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கொத்து மல்லித்தலை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனலு, நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும், ஆனால் இது அவசியம் இல்லை. மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கணும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்டிருக்க மாதிரியே இருக்காது. ரொம்ப இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான வாழைத்தண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.